ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அவரோட சொந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், அதையெல்லாம் தாண்டி எப்படி அவர் இவ்வளோ பெரிய கவிஞராக வளர்ந்தார் அப்படின்றத பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயம் காத்துட்ருக்கு, நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய திரைப்பயணத்தை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இசையமைப்பாளர்கள் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த இசையமைப்பாளர்களில் சில இசையமைப்பாளர்கள் கூட நெருங்கிய நட்பும் அவர் வந்து வச்சுருந்திருக்காரு. அண்ணன் மாதிரி இருந்த ஒருவர் தான் MS விஸ்வநாதன் அவர்கள். இவங்க இரண்டு பேரும் வந்து அவ்வளோ ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. திரைப்பயணத்தில் மட்டும் இல்லைங்க, அவங்களோட சொந்த வாழ்க்கையிலையுமே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம கண்ணதாசன் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நம்ம எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் MSV அவர்களுடைய பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் இல்லாமல் கண்ணதாசன் அவர்களுடைய சுய வாழ்க்கையை நம்ம எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் சொந்த வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு உண்மையான நண்பர்களாக இருந்திருக்காங்க. கண்ணதாசன் அவர்களே ஒரு முறை தன்னுடைய திரை வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே DM சவுந்தரராஜன் அவர்கள், P சுசீலா அம்மா அவர்கள், KV மகாதேவன் அவர்கள் இவங்க எல்லாருமே திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக தான் திகழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் நானும் ஒரு மிகப்பெரிய கவிஞனான இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்குது. அவங்களோட உதவியால் தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் பெருமையோட பல மேடைகளில் இதை பகிர்ந்திருக்காரு. KV மகாதேவன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கார் அப்படின்றத கண்ணதாசன் அவர்களே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து பணியாற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர்களில் KV மகாதேவன் அவர்கள் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணதில் 1000 பாடல்களுக்கும் மேலே இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் 800 பாடல்களுக்கும் கிட்ட கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதினதுக்கு அப்புறமா அந்த பாட்டுக்கு KV மகாதேவன் அவர்கள் இசையமைப்பாராம். அந்த காலத்தில் அதாவது கண்ணதாசன் அவர்கள் திரைக்கு வந்த புதிதில் வந்து பாட்டுக்கு மெட் அமைக்க மாட்டாங்க, மெட்டுக்கு தான் அதாவது மியூசிக் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டு எழுதுவாங்களாம். இது கண்ணதாசன் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் கண்ணதாசன் அவர்கள் தான் பாட்டுக்கு மெட்டு எழுதும் பழக்கத்தை அதிகமாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம், அந்த மாதிரி ஒரு பாட்டு சிறப்பாக அமையும் அப்படின்றத அவர் ப்ரூஃபும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் KV மகாதேவன் அவர்களை திரையுலகத்தில் இருக்கவங்கெல்லாம் செல்லம்மா மாமா அப்படின்னு தான் கூப்பிடுற வழக்கம் உண்டா. அதுக்கு கண்ணதாசன் அவர்களும் விதிவிலக்கல்ல, அவரும் அப்படி தான் செல்லம்மா KV மகாதேவன் அவர்களை கூப்பிடுவாராம். அது மட்டும் இல்லாமல் கண்ணதாசன் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கஷ்டமான வார்த்தைகளை கொண்டு பாட்டு எழுதினாலும் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கிறதுல KV மகாதேவன் அவர்கள் மிகவும் வல்லவர் அப்படின்னு கண்ணதாசன் அவர்களே நிறைய இடத்துல பதிவு பண்ணி இருக்கார். KV மகாதேவன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இசையமைப்பாளர்களுள் ஒருவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அவரோடு சேர்ந்து இசையமைச்சதில் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல் எது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தத்துவ பாடல் தான் அது. இந்த பாடலுடைய வரிகளை எழுதிட்டு கண்ணதாசன் அவர்கள் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் இந்த பாடலை கேட்கும்போது அவருக்கு அவ்வளவு ஆனந்தமாயினா, அவர் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இந்த பாடல் வரிகளை எழுதினாரோ, என்ன நினைச்சு இந்த பாடல் வரிகளை எழுதினாரோ, அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியே இசையையும் அமைத்து கொடுத்தாராம் KV மகாதேவன் அவர்கள். ஒரு கவிஞனுக்கு தன்னுடைய பாடல் வந்து மக்கள் இடத்துல அவரு நினைச்ச மாதிரியே போய் அவங்களோட மனசுல பதியுது அப்படின்றத தெரியும் போது அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை. இந்த பாடலுக்கு இன்னும் உயிர் கொடுத்தது TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல். அது மட்டும் இல்லாமல் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடகர்களில் TM சவுந்தரராஜனும் ஒருவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்தி 1963 வருஷம் வெளியான அதே வானம்பாடி திரைப்படத்தில் இன்னொரு ஒரு பாடலும் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் வெளிவந்திருக்கும். இந்த பாடலுக்கும் வரிகள் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இதுவும் அவருக்கு ரொம்ப ஒரு விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் தூக்கநாங்குருவி கூடு அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாடலை பாடியது சுசீலா அம்மா அவங்க பாடியிருக்காங்க. அவங்களுடைய குரல் அமைப்பிலையும் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பிலையும் இந்த பாடல் மிகவும் அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் பகிர்ந்திருக்காரு.
1963 வருஷம் வெளியான இந்த வானம்பாடின்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதற்கு காரணம் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல்களில் இசையமைச்சது திரையிசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். அவருடைய இசையமைப்பில் பாடல் வரிகள் எல்லாத்தையுமே கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அவர்களுடைய வரிகளில் இன்னொரு பாடலையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் தான் ஊமை பெண் ஒரு கனவு கண்டால் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங்காக அமைஞ்சிருந்துச்சு. கண்ணதாசன் அவர்களுக்கும் இந்த பாடல் மிகவும் ஒரு பிடித்தமான பாடலாக இருந்துச்சு. அதே 1963 வருஷம் வெளியான இன்னொரு படம் தான் ரத்த திலகம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கும் கே வி மகாதேவன் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார். அவருடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருப்பார். அதில் நம்ம பார்க்க போகிற அற்புதமான பாடலின் ஆரம்பம் தான் பசுமை நிறைந்த நினைவுகளை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இது ஒரு காலேஜ் ஃபேர்வெல் சாங்காக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பாடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் சுசீலா அம்மா அவர்களும் இணைஞ்சு இந்த பாடலை பாடியிருப்பாங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் வெளியான பாடல்களில் எந்தெந்த பாட்டெல்லாம் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அதில் என்னென்னவான சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஷேர் பண்ணேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.